Buy one, get three. Buy one, get two. TRIPR, the power of fashion. Shop now at our exclusive outlets on Chennai and Coimbatore. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸோட இன்னைக்கான மூணாவது ப்ரோமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மூணாவது ப்ரோமோ பார்க்கும்போதே வந்துட்டு ஓரளவுக்கு ஹாப்பியாக ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. இந்த ஆரி ப்ரோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்த நாளில் இருந்து அவ்வளோலாம் அட்வைஸ் கொடுக்கல, அப்பப்போ யாருக்காச்சும் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து இவர் எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் கொடுக்குறாரு, யாரை பார்த்தாலும் அட்வைஸ் கொடுக்குறாரு, அப்போ இவருக்கு யார் தான் அட்வைஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஒரு சாயம் பூசிக்கிட்டு இருந்தாங்க. பட் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருந்தது அவர் ஜென்டில்மேனாக தானே நடந்துக்கிறாரு, யார்கிட்ட வம்புக்கும் போல அவரோட கேமே வந்து ஃபேரா தான் விளையாடுறாரு அப்படின்னு தான் நம்மளே யோசிச்சோம் இல்லையா. நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது நம்ம கமல் சார் வேற லெவல்ல யோசிக்கக்கூடியவர். ஆரின்னு பேர் வச்சுட்டு என்னப்பா இவ்வளவு சூடா இருக்கிற, நீ ஆறவே மாட்டியா, ஒரு கோவான்னு வந்தா பயங்கரமா கோவப்படுறீங்களே ஆரி, நேர்மையா விளையாடுறவன் தோத்தே போக மாட்டான் ஆரி அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம நேர்மையா இருக்கிறவங்க வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு இப்ப இருக்கக்கூடிய உதாரணம் இந்த வாரம் எலிமினேஷன்ல இருந்து யூ ஆர் சேவ்டு, நீங்க காப்பாற்றப்பட்டீங்க, இதுதான் நேர்மையா இருக்கிறதுக்கான ஒரு பரிசு அப்படின்ற மாதிரி செம பாசிட்டிவா சொல்லியிருந்தாரு. எல்லாருமே பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ இன்னைக்கான ப்ரோமோ பார்க்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா நேத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலாஜி சேவ்டு, அண்ட் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஆஜித் தான் வந்து எவிக்சனுக்கு செலக்ட் ஆவாரோ, இல்லை ஒருவேளை எலிமினேஷனுக்கு அவரே செலக்ட் ஆயிருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எவிக்சன் ஃப்ரீ பாஸை யூஸ் பண்ணி தப்பிச்சிருவாரோ அப்படின்ற டவுட்டெல்லாம் இருந்தது. ப்ரோமோ டூவில் நம்ம அனிதா சம்பத்தை வச்சு செஞ்சிருந்தார் தலைவர். ஸோ இன்றைக்கான மூணு ப்ரோமோவையும் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கான எபிசோடு வந்து செம இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் வைப்பில் இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கான எபிசோடுக்கு நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, அண்ட் ஆரி பிரதர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றும் பிக் பாஸ் குறித்த உடனடி அப்டேட்களுக்கு சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்த்திக் ஸ்டைல் இன்னைக்கு வரைக்கும் யாரும் அடாப்ட் பண்ண முடியல, அப்படியே அப்படியே ஜிக்ஜாக் பண்ணிட்டு அப்படியே அவுட்டோர் போனா ரூம்ல கதவு பூட்டிட்டு வெளியே வர மாட்டாரு, அந்த பாட்டிலுக்கு கொஞ்சம் அடிமை ஏறுவாரு. யோ செல்வராகவன அடப்பா.